الحمد لله، الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه، أما بعد. فقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قالت: فذلكن الذي لمتنني فيه، ولقد راودته عن نفسه فاستعصم، ولئن لم يفعل ما آمره ليسجنن وليكونن من الصاغرين. قال: رب السجن أحب إلي مما يدعونني إليه، وإلا تصرف عني كيدهن أصب إليهن وأكن من الجاهلين. فاستجاب له ربه فصرف عنه كيدهن، إنه هو السميع العليم. கண்ணியமான நேயர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்களை, வாழ்க்கையினுடைய குறிப்புகளை எங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகிறான். நம்முடைய வாழ்க்கையையும் இதே போன்ற ஒரு பத்திரித்தனமான, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சூராவை முடிக்கும் பொழுது, இந்த சூராவினுடைய கடைசி ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, நான் இவ்வளவு நேரமும் 110 திருவசனங்களில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை சொல்லியிருப்பது காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லுகிறான், லக்கத் கான ஃபீ கஸஸஹிம் இபரத்துன் லிஉலில் அல்பாப், புத்தியுள்ளவர்களுக்கு, அறிவுள்ளவர்களுக்கு அவர்களுடைய சம்பவங்களில் அழகான படிப்பினை இருக்கிறது. மாகான ஹதீஸை யுஃப்தரா, இவைகள் இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் அல்ல. வலாக்கின் தஸ்தீக் அல்லதி பைன யதைஹி, என்றாலும் இவைகள் உண்மைப்படுத்தப்பட்ட சம்பவங்கள். வஹுதவும் வரஹ்மத்தன் கௌமி யுக்மினூன், இதை படிக்க படிக்க, இதை விளங்க விளங்க, நேர்வழி கொடுக்கப்பட்ட அல்லாஹுடைய அருளுக்கு பாக்கிய அருளுக்கு அருளுக்கு தகுதியான மக்களுக்கு இதில் படிப்பினையும் ஈமானும் நம்பிக்கையும் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய விடயத்தை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூராவை முடிக்குகிறான். எனவே அன்பான நேயர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் அந்த கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த சம்பவம், பெண்களுடைய ஃபித்னாவில், பெண்களுடைய சூழ்ச்சியில் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் சென்ற வாரம் பார்த்தோம். அதில் கடைசியாகத்தான் எந்த வீட்டிலே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறை கைதியை போன்று அல்லது ஒரு அடிமையை போன்று வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, அந்த வீட்டுக்குள்ளே இருந்த அந்த எஜமாட்டி, அந்த அரசனுடைய அசீசுடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாவத்தின் பக்கமாக அழைத்து, அதை அப்பட்டமாவதற்கு பிறகு தன்னை நிரூபதாரியாக தான் குற்றம் செய்ததற்கு நியாயம் இருக்கிறது என்பதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி அவளது விருந்து பிரசாரத்தை ஏற்பாடு செய்து, அந்த விருந்துக்கு வந்த மக்களுக்கு முன்னால் யூசுஃபை வெளிப்படுத்தி யூசுஃபை வரும்படியாக சொன்ன சந்தர்ப்பத்தில், அங்கே வந்த பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அழகில் மதிமயங்கி தன்னுடைய கைகளை வெட்டிக் கொண்டார்கள் என்ற சம்பவங்களை எல்லாம் என்று சொல்லக்கூடிய குறிப்புகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். சென்ற வாரம் அவைகளுடைய அர்த்தங்களையும் நாங்கள் பார்த்தோம். அதற்கு பிறகு கைகளை வெட்டிக்கொண்டதற்கு பிறகு, விரல்களை வெட்டிக்கொண்டதற்கு பிறகு, அந்த அசீசுடைய மனைவி, அந்த அரசருடைய அமைச்சருடைய மனைவி அந்த பெண்களை பார்த்து சொன்னார்கள், எந்த விடயத்தில் நீங்கள் என்னை பழித்தீர்களோ அதில் நீங்களும் மாட்டிக்கொண்டு விட்டீர்கள். பதாடி குன்னல்லதியிலும் துண்ணனி பீகி, எந்த விடயத்தில் யாரை வைத்து நீங்கள் என்னை பழித்தீர்களோ அவரை நீங்கள் ஒருமுறை கண்டு கையை வெட்டிக்கொண்டீர்கள். நான் இவருடன் 20 வருட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒன்றை சொல்லிவிட்டு அவள் ஒப்புக்கொள்கிறாள். வலக்கதராவத்துகு அன்னப்சிஹி, நான் அவரை அழைத்தேன், அவரை கட்டாயப்படுத்தினேன், அவரை எனக்கு அடிபணியும்படியாக நான் அவளை வேண்டிக் கொண்டேன். என்றாலும் அவர் அதை நிராகரித்து விட்டார், அதை மறுத்து விட்டார், அதை இயலாது முடியாது என்பதாக சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு அந்த பெண் சொல்லுகிறாள், அந்த அளவுக்கு வெக்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, மானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அவளைக்கு அவளை விட்டு போய்விட்டது. வல இன்லம் எஃப் அல் மா ஆமுருஹூ, அந்த பெண், அந்த அரசனுடைய மனைவி
அங்கே கூடியிருந்த பெண்களை பார்த்து சொல்லுகிறாள், வல இன் லம் யஃப் அல் மா ஆமுருஹு, இதற்கு பிறகு நான் எதை கட்டளை பிறப்பிப்பேனோ அதை அவர் எடுத்து நடக்காவிட்டால், அதை அவர் செய்யாவிட்டால், லயுஸ் ஜனன்ன, திருடனாக இவர் சிறைபிடிக்கப்படுவார். வலையகூனன்ன மின சாகிரீன், நிச்சயமாக இவர் சிறுமைப்படுத்தப்படுவார். அதாவது அற்பமானவராக, சொற்பமானவராக இவரை நான் ஆக்கி விடுவேன், இவருடைய மரியாதையை, அந்தஸ்தை குறைத்து விடுவேன் என்றெல்லாம் அந்த பெண் சபதம் செய்து கொள்கிறாள். அந்த பெண் பகிரங்கமாக அங்கே கூடியிருந்த பெண்களுக்கு மத்தியில் பேசிக் கொள்கிறாள். அன்பான சங்கையான சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படிப்பட்ட ஒரு நிலை ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இன்னும் ஒரு வகையான பிரச்சனைக்கு, இன்னும் ஒரு வகையான ஃபித்னாவுக்கு முகம் கொடுக்க வேண்டிய கட்டம் உருவாகிறது. இவ்வளவு நாளும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாம் முகம் கொடுத்ததே ஒரு பெண்ணுடைய ஃபித்னாவுக்குத்தான். ஒரு பெண்ணுடைய தொந்தரவை, ஒரு பெண்ணுடைய கெடுதியிலிருந்துதான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் நிலைப்பாடு இருந்தது. ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகே ஒரு பெண் அல்ல, பல பெண்களுடைய தொல்லையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஹஜ்ரத் யூசுஃபுக்கு ஏற்பட்டுவிட்டது. ஏனென்று சொன்னால், அங்கே கூடியிருந்த பெண்கள், அங்கே வந்த பெண்கள் யூசுஃபினுடைய அழகை கண்டு மதிமயங்கி கையை வெட்டிக்கொண்ட பெண்கள், அவர்கள் கையை மாத்திரம் வெட்டிக்கொண்டு திரும்பி போகவில்லை. ஒரு நாள் எப்படி யூசுதன் தன்னுடைய இரவை கழிக்கலாம் என்று சொல்லக்கூடிய களியாட்டத்தில், எண்ணத்தில் அவர்கள் அங்கே மணிமயங்கி விட்டார்கள். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த கட்டத்தை தான் அல்லாஹ் குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறான். இப்படிப்பட்ட அழகு கொடுக்கப்பட்டவர்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டவர்கள். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அழகு அவர்களுக்கு ஒரு சோதனையாக மாறிவிட்டது. யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட அழகு அங்கே நடக்கக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய கண்ணிலே படும்பொழுதெல்லாம் யூசுப் அலைஹி ஸலாம் அவர்களுக்கு ஒரு சோதனையாக அது மாறிவிட்டது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு அழகை கேட்போம். கேட்கும் பொழுதும் ஒன்றை சேர்த்து கேட்போம், யா அல்லாஹ், எந்த அழகின் மூலமாக என்னுடைய குழந்தை சோதிக்கப்படுமோ அந்த அழகை விட்டும் என்னுடைய குழந்தைகளை பாதுகாப்பாயாக. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு தகப்பனும் ஆசைப்படுவது என்னவென்று சொன்னால், என்னுடைய குழந்தை அழகாக இருக்க வேண்டும், என்னுடைய குழந்தை ரொம்பவும் கண்ணுக்கு பசந்தாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் விருப்பப்படக்கூடிய ஒன்று. ஆனால் வெறுமனை அழகை மாத்திரம் கேட்க வேண்டாம், வெறுமனை அழகை மாத்திரம் நீங்கள் விரும்ப வேண்டாம். எந்த அழகை கேட்க வேண்டும் என்று சொன்னால், எந்த அழகின் மூலமாக அல்லாஹுடைய அன்பை பெற்றுக் கொள்ள முடியுமோ, எந்த அழகின் மூலமாக அல்லாஹுடைய அருளை பெற்றுக் கொள்ள முடியுமோ அந்த அழகை அல்லாஹுடத்தில் கேட்போம். எந்த அழகின் மூலமாக கெடுதியும் முசீபத்தும் ஃபித்னாவும் தனக்கு வந்து சேர இருக்கிறதோ அந்த அழகை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம். இது குழந்தைகள் மாத்திரமல்ல, இது திருமணம் முடிக்கக்கூடிய வாலிபர்கள், திருமணம் முடிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய மங்கைகள் கூட இந்த விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். எனக்கு ஒருவர் கணவனாக வரப்போகிறார், அவர் மிகவும் அழகானவராக இருக்க வேண்டும். ஒரு அழகை கண்டு நீங்கள் மயங்குவது போன்று ஏனைய பெண்கள் உங்களுடைய கணவனை கண்டு மயங்க முடியும், ஏனைய பெண்கள் உங்களுடைய கணவனை பாவத்தின் பக்கமாக அழைக்க முடியும், அவரையும் பாவத்தின் பக்கமாக நிர்பந்திக்க முடியும். இதே போன்றுதான் ஒரு பெண்ணை இதுக்காக செய்யும் பொழுது நான் இதையும் பார்த்துக் கொள்ள வேண்டும், அழகுக்காக வேண்டி மட்டும் முடிப்பதல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டினார்கள், நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய ஒன்று, திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று வெறுமனே ஒரு ஆண் பெண் ஒன்று சேர்வது மாத்திரமல்ல, அங்கே பல வகையான அம்சங்கள் கவனிக்கப்பட வேண்டும், பல வகையான அம்சங்கள் அங்கே உற்று நோக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அழகை பார்க்க வேண்டும். அழகில்லாத ஒரு பெண்ணை முடித்துவிட்டு நாம் வாழ்க்கை பூராக அழகுக்காக வேண்டி ஏங்குவதல்ல, அழகுக்காக வேண்டி எச்சிவிடக்கூடாது என்பதற்காக அழகையும் பார்க்கும்படியாக சொல்லியிருக்கிறார்கள், பணத்தையும் பார்க்கும்படியாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பெண் வசதியான வீட்டில் வாழ்ந்திருக்கிறாள், எனக்கும் வசதி இருக்கிறது, எங்க ரெண்டு பேருக்குரிய வாழ்க்கையும் ஒத்துப்போகக்கூடியது, அப்படிப்பட்ட ஒரு தராதரமுடைய ஒரு பெண்ணை நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள். பரம்பரையை பார்த்துக் கொள்ளுங்கள். வெறுமனே ரோட்டில் இருக்க வெறுமனே ரோட்
குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் நீங்கள் நிக்காக செய்ய வேண்டாம். எந்த குடும்பத்தை சார்ந்தவள், எந்த பரம்பரையை சார்ந்தவள், இவருடைய பரம்பரையினுடைய யதார்த்தம் என்ன, எப்படிப்பட்ட குவாலிட்டி, எப்படிப்பட்ட நல்ல நடத்தைகள் இந்த பரம்பரைக்கு சொந்தமாக இருக்கிறது, அப்படிப்பட்ட பரம்பரையில் நிக்காக செய்து கொள்ளுங்கள். நாலாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண்ணுடைய தீனையும் பார்த்துக் கொள்ளுங்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, இந்த விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கள். நிக்காகுடைய கட்டத்தில் வெறுமனே பணத்தையும் கடையையும் தொழிலையும் வருமானத்தையும் மாத்திரம் பார்த்து நிக்காக செய்ய வேண்டாம். சகோதரிகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய அழகுக்காக வேண்டி மாத்திரம் நீங்கள் நிக்காக செய்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய தீனையும் நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். தீனும் இருக்கிறது, மார்க்கம் இருக்கிறது, அழகும் இருக்கிறது. இப்படிப்பட்ட பெண்களை நிக்காக செய்து கொண்டால் அதிலே ஹைரும் பரக்கத்தும் நிரந்தரமாக இருக்கும். யூசுப் அலைஹி ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட அழகு எப்படிப்பட்ட அழகு என்று சொன்னால், அந்த அழகு அவர்களை பிச்சனாவுக்குள்ளே ஆக்கிவிட்டது. ஒரு பெண் பாரத்தின் பக்கமாக அழைத்தாள். அந்த பெண் 20 வருடமாக யூசுப்புடன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணுடைய வீட்டுக்குள்ளே 20 வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அந்த பெண்கள் மிஸ்ருடைய பெண்கள் ஒரே ஒரு முறைதான் யூசுப்பை கண்டார்கள். எப்படிப்பட்ட அழகு என்று சொன்னால், அந்த அழகை கண்டு கையை வெட்டிக் கொண்டார்கள். அந்த பெண்கள் சும்மா விடுவார்களா? அந்த பெண்களுக்கு என்ன ஆசை இல்லையா? அந்த பெண்களுக்கு மனோச்சை இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், இந்த நிலை ஹஜ்ரத் யூசுப்புக்கு ஏற்பட்டதும் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்கிறார்கள். இந்த துஆவை நாங்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டோம். யூசுப் அலைஹி ஸலாம் இப்படி ஒரு துஆ செய்தார்கள், قال رب السجن احب الي مما يدعونني. யா அல்லாஹ், இவர்கள் எல்லாம் எந்த பாவத்தின் பக்கமாக என்னை அழைக்கிறார்களோ, எந்த பாவத்தின் பக்கமாக என்னை நிர்பந்திக்கிறார்களோ, எந்த பாவத்தின் பக்கமாக எனக்கு வலை வீசியிருக்கிறார்களோ, அந்த பாவத்தை விடவும் நான் சிறையில் வாழ்வது, சிறைவாசம் அனுபவிப்பது எனக்கு மிகவும் விருப்பமானது, எனக்கு மிகவும் ஆசையானது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இடத்தில் துஆவாக கேட்கிறார்கள். قال رب السجن احب الي مما يدعونني اليه. يا الله, எதன் பக்கமாக என்னை இந்த பெண்கள் அழைக்கிறார்களோ, எதன் பக்கமாக இந்த பெண்கள் என்னை நிர்பந்திக்கிறார்களோ, அதை விடவும் அந்த பாவத்தை செய்து உன்னுடைய அதிருப்தியையும் உன்னுடைய கோபத்தை சம்பாதிப்பதை விடவும் சிறையில் போய் சிறைவாசம் அனுபவிப்பது எனக்கு மிகவும் விருப்பமானது என்பதை ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அதனுடைய அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையாக துஆவாக மேற்கொள்கிறார்கள். அன்புக்குரிய சங்கையான சகோதரர்களே, இந்த இடத்தில் உலமாக்கள் மிக அழகாக புரிந்து கொள்வார்கள். கற்றறிந்த உலமாக்கள் மிகவும் அழகாக புரிந்து கொள்வார்கள். அந்த பெண் எந்த வார்த்தையை கையாண்டாலோ, அது ஷாஃபஹா ஹுப்பா, அவள் அன்பு வைத்தாள் யூசுபின் மீது. ஆனால் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் சிறைவாசத்தின் மீது அன்பு வைத்தார்கள். பாவத்தை செய்வதற்காக வேண்டி அந்த பெண் ஹுப்பு ஆசைப்பட்டால், ஆனால் பாவத்தை விட்டும் தப்பிக்கொள்வதற்காக வேண்டி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் சிறையில் வாழ்வதை, சிறைவாசம் அனுபவிப்பதை ஆசைப்பட்டார்கள். அன்புக்குரிய சங்கையான சகோதரர்களே, வாழ்க்கையில் நாம் படித்து பார்க்க வேண்டும். எப்பயாவது ஒரு நாள் எனக்கு ஒரு பாவம் முன்னால் வருகிறது, அந்த பாவத்தை விட்டு நடப்பதன் மூலமாக ஒரு கஷ்டத்தை வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்பதற்காக வேண்டி நாம் பாவத்தை விட்டுவிட்டு அந்த கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறோமா என்பதையும் உள்ளத்தில் கையை நாம் கொஞ்சம் வைத்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்களை நிர்பந்தத்திற்காக வேண்டி, வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்களை சொற்பமான கஷ்டங்களுக்காக வேண்டி நாம் பாவங்களை செய்திருக்கிறோம். ஆனால் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் நம் அனைவர்களுக்கும் ஒரு முன்மாதிரி உருவாக்கிவிட்டார்கள். பாவத்தின் பக்கமாக செல்லுவதை விடவும் சிறையில் போய் சிறைவாசம் அனுபவிப்பது எனக்கு மிகவும் விருப்பமானது என்பதாக சொல்லிவிட்டு இன்னமொன்றையும் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான நேயர்களே, வாழ்க்கைக்கு ஈமானுடைய படிப்பினை, ஈமானுடைய புத்திமதிகளை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அந்த யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், எந்த பாவத்தின் பக்கமாக என்னை அழைக்கிறார்களோ அதை விடவும் சிறையில் வாழ்வது, சிறைவாசம் அனுபவிப்பது எனக்கு விருப்பமானது என்பதாக சொல்லிவிட்டு وَإِلَّا تَصْرِفُ عَنِّي كَيْدَهُنَّ. يَا اللَّهُ, இந்த பெண்களுடைய ஒரு பெண் அல்ல, கைதஹுன்ன, இந்த பெண்களுடைய சூழ்ச்சியை விட்டும் என்னை நீ பாதுகாக்கவில்லை என்றிருந்தால்,
இந்த பெண்களுடைய சூழ்ச்சியை விட்டும் என்னை திசை திருப்பி விடவில்லை என்றிருந்தால் அஸ்மு இலேஹின்ன, நானும் இந்த பாவத்தை செய்யக்கூடியவனாக ஆகிவிடுவேன். மதி அறியாதவர்கள் மடையனாக புத்தி இல்லாதவனாக நானும் ஆகிவிடுவேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் உதவியையும் தேடுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நான் பாவத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கும் பாவத்தை விட்டும் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹுடைய உதவி இல்லாமல் என்னால் முடியாது என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய இயலாமையையும் அல்லாஹ்வின் பக்கமாக நான் தேவையுள்ள என்பதையும் தன்னுடைய துஆவில் சேர்த்துக் கொள்கிறார்கள். துஆவில் ரெண்டு இருக்கிறது. ஒன்று சொல்கிறார்கள், உதவி தேடுகிறேன். இரண்டாவது சொல்கிறார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய உதவி இல்லாமல், உன்னுடைய கருணை இல்லாமல், உன்னுடைய ரஹ்மத் இல்லாமல் என்னை என்னால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. நான் எப்படிப்பட்ட ஒருவனாக இருந்தாலும் உன்னுடைய கிருபை பார்வை, அருள் பார்வை எனக்கு இல்லை என்றிருந்தால் அஸ்மு இலேஹின்ன, நான் அந்த பாவத்தின் பக்கமாக சாய்ந்து விடுவேன். நான் அந்த பாவத்தை செய்து விடுவேன். வாக்கும் மினல் ஜாஹிலீன், நான் அந்த பாவத்தை செய்தால் மடையனாக அறியாதவனாக ஆகிவிடுவேன் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்கிறார்கள். அன்புக்குரிய சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, யல்லா, எனக்கு எந்த சக்தியும் இல்லை ஒரு பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு. ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்கு எனக்கு எந்த சக்தியும் இல்லை, உன்னுடைய துணை உதவி இல்லாமல். இதைத்தான் நாங்கள் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், வாழ்க்கையில் இயலாமை என்னால் முடியாது யா அல்லாஹ், நீ எதை நாடுகிறாயோ அதுதான் நடக்கும் யா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒன்றை மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அதை நம்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய உண்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா யூசுஃபின் மூலமாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அல்லாமா இப்னு கய்யிம் அல்ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அநுருக்கமான, ஒரு அற்புதமான ஒரு கருத்தை கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்ஸலல்லாஹு மினல் குதுபி ஸமாவியா மி'அத்தன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் போன்ற நாலு வேதங்களை அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். இன்னும் சொற்புகளையும் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். வேதங்களை இறக்கினான், சொற்புகளை இறக்கியிருக்கிறான். வானலோகத்திலிருந்து, அல்லாவின் புறத்திலிருந்து வந்த இன்ஜீல், அல்லாவின் புறத்திலிருந்து வந்த ஜபூர், அல்லாவின் புறத்திலிருந்து வந்த தௌராத், இதே போல குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதங்களை எல்லாம் இறக்கியிருக்கிறான். ஆனாலும் மூணு வேதங்களிலே இருக்கக்கூடிய அனைத்தையுமே, தௌராத், இன்ஜீல், ஜபூர், இந்த மூணு வேதத்திலும் இருக்கக்கூடியவைகள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஒன்று சேர்த்து விட்டான். குர்ஆனில் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான். குர்ஆனில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபாத்திஹாவில் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான். சூரா ஃபாத்திஹாவில் இருக்கக்கூடிய அனைத்தையும் சும்ம ஜமா அல்லாஹுல் ஃபாத்திஹத ஃபீ ஆயத்தின் வாஹிதா, முழு சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான். அந்த ஆயத்துத்தான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன். வணங்குவதும் உன்னைத்தான், உதவி தேடுவதும் உன்னைத்தான். உன்னுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு நன்மையான காரியத்தை என்னால் எடுத்து செய்ய முடியாது. உன்னுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு பாவத்தை விட்டும் என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். தொழுகைக்கு பிறகு சலாம் கொடுத்துட்டீங்களா, பள்ளியை விட்டு எழும்பி ஓடுறதல்ல. சலாம் கொடுத்துட்டீங்களா, நாங்கள் ஒருத்தரும் தொழுதுட்டோம் என்று சொல்லி போறது அல்ல. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் எனக்கு என்னென்ன துஆக்கள் இருக்கிறது, எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, ஒரு பரவான தொழுகைக்கு பிறகு ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு துஆ அங்கே உங்களுக்காக வந்து காத்துக் கொண்டிருக்கிறது, அந்த துஆவை கேளுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள், பஅத குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும்படியாக, அல்லாஹும்மா அஇன்னி, யா அல்லாஹ், எனக்கு உதவி செய்வாயாக. எதற்கு உதவி செய்வாயாக? அலா விக்ரிக், உன்னை விக்ரி செய்வதற்கும், வசுக்கரிக்கும், உனக்கு நன்றி செலுத்துவதற்கும். சுப்ஹானல்லாஹ், விக்ரையும் சுக்கரையும் அல்லாஹ் உண்டு செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய சிந்தனையில் வாழுங்கள், அல்லாஹ்வுக்கு சுக்ரின் செய்யுங்கள்,
அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு அல்லாஹ்வுடைய அருக்குடைகளுக்கு ஏராளமான நியமத்துகளை ஏராளமான அருக்குடைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் நமக்கு தந்திருக்கிறான் யாம அவைகளுக்கு சுக்ர் செய்யக்கூடிய நாவையும் உன்னை ஜிக்ர் செய்யக்கூடிய நாவையும் எங்களுக்கு தந்தருவாயாக என்பதற்கு பிறகு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம் வஹஸ்னி இபாதத்திக் யா அல்லாஹ் உன்னை மிகவும் அழகான விதத்தில் வணக்கம் செய்வதற்கும் இபாதத்து செய்வதற்கும் எங்களுக்கு உதவி செய்வாயாக என்ற துஆவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பாவங்கள் முன்னால் வரும் பொழுது அந்த பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹுடைய உதவி என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லாமல் என்னை என்னால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்பதை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகவும் அழகாக சொல்கிறார்கள் வஇல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன யா அல்லாஹ் அந்த பெண்களுடைய சூழ்ச்சியை விட்டும் நீ என்னை பாதுகாக்காவிட்டால் நீ என்னை திசை திருப்பி விடாவிட்டால் அஸ்மு இலைஹின்ன நான் அந்த பாவத்தின் பக்கமாக சாய்ந்து விடுவேன் நான் அந்த பாவத்தை செய்து விடுவேன் பாவத்தை எப்பொழுது நான் செய்வேனோ பாவத்தை நான் எப்பொழுது செய்வேனோ நான் எவ்வளவு தான் படித்தவனாக எவ்வளவு தான் பெரிய அறிவாளியாக எவ்வளவு தான் பெரிய மனிதனாக இருந்தாலும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள் பாவத்தினுடைய அடிப்படை வஅக்கும் மினல் ஜாஹிலீன் அறியாமையின் காரணமாகத்தான் பாவம் நடக்குகிறது அறியாமையின் காரணமாகத்தான் தவறு நடக்கிறது என்பதை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள் அன்புக்குரிய செங்கையான சகோதரர்களே இதே போன்று தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள் கப்பலில் ஏறி உட்கார்ந்து இருக்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார்கள் யா அல்லாஹ் என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அவரை என் பக்கமாக சேர்த்து விடுவாயாக அவரை எனக்கு தந்து விடுவாயாக அவருக்கும் கலிமாவை நசீபாக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் நூஹுக்கு பதில் சொன்னாகிறான் இப்படி சொல்லுகிறான் நூஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொன்னான் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் நூஹே அவர் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல அவர் எனக்கு துரோகம் செய்யக்கூடியவர் அவருக்கு ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய ஒன்று என்னுடைய இல்மில் என்னுடைய கதிரில் இல்லை என்பதாக சொல்லிவிட்டு சொன்னதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார்கள் ரப்பி இன்னி அஊது பிக்க அன் அஸ்அலக மா லைஸ லீ மா லைஸ பிஹி மா யா அல்லாஹ் எனக்கு எதை பற்றி அறிவு இல்லையோ அதை உன்னிடத்தில் கேட்பதை விட்டு இடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு சொல்லுகிறார் வஇல்லா தக்ஃபிர் லீ யா அல்லாஹ் என்னை நீ மன்னிக்காவிட்டால் வத்தரஹம்னீ யா அல்லாஹ் நீ எனக்கு இரக்கம் காட்டாவிட்டால் அக்குன் மினல் ஹாசிரீன் யா அல்லாஹ் நான் நஷ்டவாளிகளில் ஒருவனாக நானும் ஆகிவிடுவேன் எனவே இரக்கம் காட்டுவாயாக என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக அன்பான சங்கையான சகோதரர்களே நபிமார்கள் கூட அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார்கள் யா அல்லாஹ் உன்னுடைய அருளும் உன்னுடைய பாவ மன்னிப்பும் எனக்கு இல்லை என்றிருந்தால் நானும் நஷ்டவாளர்களில் ஒருவனாக மாறிவிடுவேன் எனவே நான் உன்பக்கம் தேவையுள்ளவன் நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று சொல்லி ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் துஆ கேட்கிறார்கள் இன்னும் ஒரு கட்டம் அல்லாஹ் குர்ஆனில் இதையும் சொல்லுகிறார் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வாலிபர் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார் ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் யா அல்லாஹ் நான் எவ்வளவு பெரிய நபியாக இருந்தாலும் எனக்கு நபிப்பட்டம் கிடைக்கப் போகிறது நான் பனூ இஸ்ராயில் அவர் தந்திருக்கக்கூடிய நபிமார்களில் பெரிய ஒரு நபியாக வரப்போகிறேன் எனக்கு தௌராத்துடைய வேதம் கொடுக்கப்படப் போகிறது ஆனாலும் கூட அன்பான செங்கையான சகோதரர்களே வாலிப பருவத்தில் ஒரு வாலிபனாக இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் யா அல்லாஹ் எனக்காக வேண்டி என்னென்ன ஹைர்களை எல்லாம் நீ எழுதி வைத்திருக்கிறாயோ இறக்கி வைத்திருக்கிறாயோ அவைகளின் பக்கமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் யா அல்லாஹ் உன்னுடைய அருளும் உன்னுடைய ஹைரும் உன்னுடைய கொடையும் எனக்கு இல்லாமல் எனக்கு உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது என்பதை ஹஜ்ரத் யூசுப் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட வெளிப்படுத்துகிறார்கள் எனவே அன்புக்குரிய செங்கையான சகோதரர்களே வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்கும் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் எங்களால் முடியாது என்பதை இந்த இடத்தில் ஒரு விடயமாக ஞாபகத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது ஒரு விடயம் இந்த ஆயத்தில் இதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் கஷ்டங்கள் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது அல்லாஹ்விடத்தில் எப்பொழுது வாக்கேற்க வேண்டும்
இங்கே யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த பாவத்தை விட்டும் என்னை பாதுகாப்பதற்காக வேண்டி சிறையை எனக்கு தந்தருவாயாக, சிறையில் என்னை அடைத்துடுவாயாக என்று துவா கேட்கிறார்கள். அன்புக்குரிய சங்கையான சகோதரர்களே, இந்த இடத்தில் யூசுப் அலைஹி ஸலாம் அப்படிப்பட்ட ஒரு துவாவை கேட்பதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், சிறையில் என்னை அடைத்துடுவாயாக சொல்லிய காரணம் என்னவென்று சொன்னால், நம் ஆரம்பத்தில் பார்த்தோம், அதாவது சூரா யூசுஃபினுடைய 25வது திருவசனத்தில் அந்த பெண் சொல்லுகிறாள், தன்னுடைய கணவனை பார்த்து, இவரை உங்களுடைய குடும்பத்துக்கு துரோகம் செய்து விட்டார், இவரை நீங்கள் சிறையில் அடைத்து விடுங்கள் என்று சொல்லி அந்த பெண் சிறையை ஞாபகப்படுத்திவிட்டால், இந்த பெண் சூழ்ச்சி செய்யக்கூடியவள், இவருடைய சூழ்ச்சி சிறையாகத்தான் இருக்கும் என்பதன் காரணமாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சிறையை அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். ஆனாலும் முஃபஸ்ஸிரீன்கள், இந்த குர்ஆன் இந்த திருவசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் தஃசீர் குர்தபி இமாம் குர்தபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து والسلام أن يوسف عليه الصلاة والسلام لما قال السجن أحب إلي يا الله எனக்கு சிறை மிகவும் விருப்பமானது என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்ட சந்தர்ப்பத்தில், أوحى الله إليه الله அந்த யூசுஃபுக்கு வஹீ மூலமாக அறிவிக்கிறான், يا يوسف ஏ யூசுஃபே அந்த حبست نفسك நீங்களே உங்களை சிறைப்பிடித்து விட்டீர்கள், ஹைசு குல்து அஸ்ஸிஜுனு அஹப்பு இலைய நீங்க ஏன் சொன்னீங்க எனக்கு சிஜுன் எனக்கு சிறைச்சாலை மிகவும் விருப்பமானது என்பதாக, வலவு குல்த நீங்க சொல்லியிருக்கிறாமே அல் ஆஃபியத்த யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை தந்தருவாயாக, இந்த பாவத்தை விட்டு என்னை பாதுகாத்து ஆரோக்கியமான ஒரு வாழ்வில் என்ன வாழ வைப்பாயாக என்று அல்லாவிடத்தில் என்னத்தில் நீ கேட்டிருப்பாய் என்றிருந்தால், நிச்சயமாக உனக்கு ஆதியத்தான வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் யூசுஃபுக்கு வஹீன் மூலமாக அறிவித்தான். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களாகவே கேட்டு வாங்கிக் கொண்டார்கள் சிறை வாசனை. அப்படிப்பட்ட ஒரு துஆவை நபியினுடைய உம்மத்தாக நாங்கள் கேட்கலாமா, எங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கேட்கலாமா என்று சொல்லக்கூடிய விடயத்தையும் இந்த ஆயத்திற்கு கீழால் உலமாக்கள் விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கட்டத்திலும் கஷ்டத்தை கேட்கும்படியாக அல்லாஹ்விடத்தில் கேட்கும்படியாக எங்களை பணிக்கவில்லை. ஹதீஸ் வந்திருக்கிற திருமதி ஷரீஃப்ல ஒரு மனிதன் துவா கேட்கிறார், சுப்ஹானல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு இடத்தையும் எங்களுக்கு விட்டு வைக்கவில்லை, அனைத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஒரு மனிதர் துவா கேட்கிறார், யா அல்லாஹ், எனக்கு பொறுமையை நசீபாக்குவாயாக, என்னை பொறுமையாளர்களில் ஒருவனாக ஆக்கி வைப்பாயாக, யா அல்லாஹ், என்னை பொறுமையை கொண்டு அழகுபடுத்துவாயாக என்றெல்லாம் ஒருவன் துவா கேட்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கேட்டுக் கொண்டிருந்து விட்டு அவரை கூப்பிட்டு சொன்னார்கள், லா தஸ்அலுல்லாஹ ஸப்ர், அல்லாஹ்விடத்தில் பொறுமையை கேட்காதே, அல்லாஹ்விடத்தில் பொறுமையை கேட்காதே. ஏன் காரணம், இன்னக்கும் தத்லுபூனல் முசீபா, பொறுமையை கேட்பதாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சோதனையை கேட்கிறீர்கள், என் சோதனைக்கு பிறகுதான் பொறுமை என்று சொல்லக்கூடிய ஒன்று வரும். எனவே நீங்கள் பொறுமைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டாம், வலாக்கின் என்றாலும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள், அல்லாஹ்விடத்தில் திருப்பி திருப்பி கேளுங்கள், அல் அஃபு வல் ஆஃபியா, யா அல்லாஹ், உன்னுடைய மன்னிப்பை கேட்கிறேன், ஆரோக்கியமான வாழ்வை கேட்கிறேன், என்னை ஆரோக்கியமாக வாழ வைப்பாயாக, என்னுடைய துனியா தீனில் ஆரோக்கியத்தில் சீமா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு வாரிதான துஆ இருக்கிறது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபியத ஃபித் தீன் வத் துன்யா வல் ஆஹிரா, யா அல்லாஹ், எனக்கு ஆரோக்கியம் பாவ மன்னிப்புடைய வாழ்க்கை, மன்னிப்பினுடைய வாழ்க்கையையும் ஆபியத்தான வாழ்க்கையையும் துனியாவிலும் ஆஹிரத்திலும் தீனிலும் எனக்கு தந்தருவாயாக. ஆவியத்தான வாழ்வென்று சொல்லும் பொழுது தேக ஆரோக்கியத்தை மாத்திரம் குறிக்க மாட்டாது, ஆரோக்கியமான வாழ்வென்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது ஆரோக்கியமான வியாபாரம், ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியமான குழந்தைகள், ஆரோக்கியமான மருமகள், ஆரோக்கியமான மருமகன், இது எத்தனையோ பேரை பார்க்கிறோம், மாஷா அல்லாஹ், தேக ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, குடும்ப அமைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்கிருந்தோ வந்த ஒரு மருமகள் ஆரோக்கியமான மருமகளாக அமையவில்லை, அதன் மூலமாக ஏற்பட்ட விளைவுகள் ஏராளம், அல்லது எங்கிருந்தோ வந்த மருமகன் அவருடைய அவரும் மூலமாக ஆரோக்கியம் கிடைக்கவில்லை, அந்த குடும்பத்தினுடைய பெயர் அப்படியே பறக்க பறக்க விடப்பட்டு விட்டது, அந்த குடும்பத்தினுடைய கஷ்டத்தையும் அந்த குடும்பம் விடக்கூடிய கண்ணீரையும் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது.
நடக்கிறது. ஆரோக்கியமான வாழ்வு என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது அனைத்திலும் ஆரோக்கியம் தான் இத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், ஆதியத்தையும் அஃபுவையும் பாவ மன்னிப்பையும் கேளுங்கள், ஆரோக்கியமான வாழ்வையும் கேளுங்கள். ஆரோக்கியமான வாழ்வு துனியாவிலும் கிடைக்க வேண்டும், ஆகிரத்திலும் கிடைக்க வேண்டும், தீனிலும் கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான வாழ்வு எங்களுக்கு தேவையானது. தாரகுத்னியில் இன்னும் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நான் நபியை நெருங்கினேன், சொன்னேன், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு துஆவை சொல்லித் தாருங்கள், நான் துஆ செய்வதற்கு எனக்கு ஒரு துஆவை கற்றுத் தாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியத்த ஃபித்தீனி வத்துன்யா ஃபித்துன்யா வல் ஆஹிரா. யா அல்லாஹ், என்னுடைய துனியாவிலும் என்னுடைய ஆஹிரத்திலும் எனக்கு ஆரோக்கியமான வாழ்வை தந்தருவாயாக என்ற துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்லுகிறார், இந்த துஆவை நான் பாடமாக்கி அமல் செய்து கொண்டிருக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு பிறகு சிறிது காலம் கழித்து நான் நபீரத்தில் போய் சொன்னேன், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு துஆவை சொல்லித்தாருங்கள். அப்பொழுதும் அந்த துஆவை கேட்ட இரண்டாவது முறை கேட்ட சந்தர்ப்பத்திலும் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பையும் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியமான வாழ்வையும் நீங்கள் கேளுங்கள் என்ற துஆவை தான் மீண்டும் எனக்கு சொல்லித் தந்தார்கள். எனவே ஆரோக்கியமான வாழ்வை கேளுங்கள் என்று சொல்லுவதே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டளையாக ஒரு பணிப்புரையாக வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், لا تتمنوا لقاء العدو. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், நாளை ஒரு யுத்தம் நடக்க இருக்கிறது, ஒரு யுத்தத்துக்கு போகிறேன். ஒவ்வொரு வகையான ஆசைப்படுகிறார்கள், நாளைக்கு ஒரு எதிரியை சந்திக்க வேண்டும், நான் அவரை கொலை செய்ய வேண்டும், அவர் என்னை வெட்ட வேண்டும். இப்படியான ஒரு ஆசை நிலைப்பாடு மக்களுக்கு மத்தியில் வரலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு புத்தி சொன்னார்கள், நீங்கள் எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டாம், எதிரிகளை சந்தித்து நீங்கள் ஒருவரை ஒருவர் வெட்டிக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் ஆசைப்பட வேண்டாம். ஆனாலும் வஸ்அலுல்லாஹல் ஆஃபியா, யுத்தகலத்திலும் ஆஃபியத்தான வாழ்வை நீங்கள் கேளுங்கள். யா அல்லாஹ், என்னை ஆரோக்கியமாக வாழ வைப்பாயாக, எனக்கு ஆரோக்கியமான ஒரு சந்திப்பை நசீபாக்குவாயாக. ஃபைதா லகீதும், அப்படி நீங்கள் துஆ கேட்டதற்கு பிறகும் ஒரு எதிரியை அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாதில் போர்க்களத்தில் சந்திக்க வேண்டிய கட்டம் உங்களுக்கு உருவானால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அப்பொழுது பொறுமை செய்யுங்கள், நீங்கள் அந்த கட்டத்தில் பொறுமையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய விடயத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ்விடத்தில் கேட்போம், சுக்குரு செய்யக்கூடிய நாக்கை கேட்போம், நாவை கேட்போம், ஆரோக்கியமான வாழ்வையை கேட்போம். பொறுமைக்காக துஆ செய்ய மாட்டோம். ஆனால் கஷ்டங்கள் வந்துவிட்டால், பிரச்சனைகள் வந்துவிட்டால் நிச்சயமாக நாங்கள் பொறுமை செய்வோம். பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்ற உண்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிகவும் அழகான விதத்தில் எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தில் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சிறைக்குள்ளே போய்விட்டார்கள், சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இப்போது சொல்லுகிறான், ஃபஸ்தஜாப லஹு ரப்புஹு, அவர் எதற்காக வேண்டி துஆ கேட்டாரோ அந்த துஆவுக்கு அல்லாஹ் ஆமீன் சொல்லிவிட்டான், இஜாபத் பதில் சொல்லிவிட்டான், அந்த துஆவை கபூல் செய்துவிட்டான். ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன்ன, யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விட்டும் அந்த பெண்களுடைய சூழ்ச்சியை விட்டும் அந்த யூசுஃபை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான், அல்லாஹ் திசை திருப்பி விட்டான். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பத்தினித்தனம், அவர்களுடைய அந்த கன்னித்தனத்தை அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த யூசுஃபை நாங்கள் பாதுகாத்தோம், அந்த யூசுப் அந்த பெண்களுடைய சூழ்ச்சியை விட்டும் நாம் அவரை பாதுகாத்து விட்டோம். இன்னஹு ஹுவ ஸமீஉல் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் விஷயங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறான், பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறான், அலீம் நிகழ்வுகளை அறிந்தவனாக இருக்கிறான், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்தில் மிகவும் அழகான முறையில் எங்களுக்கு ஒரு புத்தியை சொல்லித் தருகிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னும் ஒரு விடயத்தையும் இந்த இடத்தில் நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். சிறைவாசம் என்று சொல்லக்கூடியது, நபிமார்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறை யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இதே போன்ற உளமாக்கல், இது நபியினுடைய உம்மத்தில் வந்த உளமாக்கலுக்கு இது ஒரு வீர பாதையாக இருந்தது.
சிறையில் அடைப்பது சிறைவாசம் அனுபவிப்பது என்று விளமாக்கலுக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்பீரத்துக்கும் விளமாக்கல் ஹக்கில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் வாழ்க்கையில் சோதனைகளையும் வாழ்க்கையில் கஷ்டங்களை நாம் சேர்க்க மாட்டோம், ஆனால் சந்திக்க வேண்டிய கட்டம் உருவாகும் பொழுது அதை நாம் சகித்துக் கொள்வோம், அதை நாம் பொறுத்துக் கொள்வோம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் சொல்லுகிறார்கள், லா கைர ஃபீ மன் லா யுஃதா ஃபீ ஹாதல் அம்ர், இந்த தீனுடைய விடயத்தில் யாருக்கு சோதனைகள் வரவில்லையோ அவர்களிடத்தில் எந்த ஒரு ஹைரும் இருக்க மாட்டாது, அவர்களிடத்தில் ஹைர்கள் பெற்றுக்கொள்வது ரொம்ப குறைவாக இருக்கும். ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், மா அக்பத்து அஹதன், நான் ஒருவரின் மீது பொறாமைப்பட மாட்டேன். நல்ல கர்மங்களின் மீது ரிபுத்தா, அதாவது பொறாமை கொள்வது கூடும். ஒருவர் குரான் ஓதிக் கொண்டிருக்கிறார், ஒருவர் ஒரு தாயாக இருக்கிறார், ஒருவர் நல்லதை செய்துவிட்டு வஃபாத்தாகி விட்டார், எங்களை விட்டும் பிரிந்த மர்ஹூம் நியாஸ் மௌலவி அவர்களை போன்ற ஒரு மனிதர் எங்களை விட்டு பிரிந்திருக்கிறார். உண்மையிலேயே அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த இடத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் சுட்டிக்காட்டினார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய ஒருங்கும் தளத்தை சுவர்க்கமாக ஆக்கி வைக்க வேண்டும், அவர் செய்துவிட்டு போன அத்தனை கர்மங்களையும் அல்லாஹ் அவருடைய மீசான் ஹசனாத்தில் நன்மைகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவைகளை ஏற்று அவைகளை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு அவருடைய ஒருங்கும் தளத்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக ஆக்கி வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூத்த உலமாக்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், அவர்கள் ஒரு மனிதன் ஒரு நல்ல மனிதனுடைய அடையாளமாக உடையத்தை பார்த்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் நல்லவன் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான அடையாளத்தை காட்டிருக்கிறார்கள். அதை நாம் நேற்று இரவு நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அதுதான் ஒரு நல்ல மனிதனுக்குரிய ஹைர்கள், ஒரு நல்ல மனிதனுக்கு நனவுகள் கொடுக்கப்பட்டு விட்டது என்பதற்குரிய அடையாளங்களில் மிக முக்கியமான ஒன்றுதான் அவனுடைய மௌத்துக்கு பிறகு அவரை நினைத்து மக்கள் அழுது கொண்டிருப்பது, அவரை நினைத்து அவருடைய நனவுகளை மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறது. இதனால்தான் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் ஒரு மனிதனுடைய ஜனாசாவில் லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அணி திரண்டு தொழுவதை கூட அவர்கள் பார்த்தார்கள். இவருக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு கபூலியத் இருக்கிறது, இவரை அல்லாஹ் ஒப்புக்கொண்டிருக்கிறான். இதைத்தான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ். இதை நாங்கள் எங்களுடைய உஸ்தாதமாரோடே கூட பார்த்திருக்கிறோம். ஒரு கட்டத்தில் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், கூலூ லிஅஹ்லில் பிதா, இந்த பிதாஅத்துக்காரர்கள், இந்த ரவாஃபிதாக்களுக்கும், இந்த அணியா இந்த 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 அதாவது இஸ்லாத்துக்கு முரணான கொள்கைகளை தன்னுடைய கொள்கைகளை ஆக்கிக் கொண்டு, குரானுடைய கோட்பாடுகளுக்கு முரணான கோட்பாடுகளை தன்னுடைய கோட்பாடுகள் ஆக்கிக் கொண்டு இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த அஹ்லுல் பிதா, இந்த இந்த புதிதாக இந்த பிதாத்துக்காரர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், பைனனா வபைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா, யௌமுல் ஜனாயிஸ், எங்களுடைய ஜனாசாக்களுடைய தினமாக இருக்கும், எங்களுடைய ஜனாசாக்களை நீங்கள் பாருங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அல்ல லட்சக்கணக்கான மக்கள் எங்களுடைய ஜனாசாவை பின்பு வருவார்கள், உங்களுடைய ஜனாசாவை நாங்கள் பார்க்கும் பொழுது அது நூற்றுக்கு மேல சேரமாட்டாது என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுட்டிக்காட்டியதாக இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஒரு கிதாபில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய உலமா உஸ்தாதுமார்கள் நாம் பாகிஸ்தானில் பார்த்திருக்கிறோம், கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள், லட்சக்கணக்கான மக்கள் தொழுகைக்காக நின்றார்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஜனாசாவை பிந்தி வந்தார்கள், எங்களை விட்டு பிரியாவிடை செய்து கொண்டு எங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு நாட்டுக்கு முஸ்லீம்களுடைய முஸ்லீம்களுக்கு ஒரு குரலாக இருந்த ஷேக் நியாஸ் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து போகக்கூடிய கட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம், ஒரு ஜம்உன் கஃபீர், ஒரு கூட்டம் ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பிந்தியந்து சென்று அவருடைய அவரை பிரியாவிடை செய்துவிட்டு வந்தோம். இது மிக முக்கியமான ஒரு ஒரு கபூலுக்கு கபூலியத்துக்கு அல்லாஹ் அவரை ஒப்புக்கொண்டிருக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்பதாக இதை நான் சொல்லவில்லை, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்தை ஆதாரமாக வைத்து நான் சொல்லியிருக்கிறேன். இது ஹதீஸும் வந்திருக்கிறது, அந்தும் சுஹதா உல்லாஹி ஃபில் அர்ல், நீங்கள் தான் அல்லாஹுடைய பூமியில்
நீங்கள் சாட்சி சொல்லக்கூடிய மக்கள், நேற்று இரவு கூடிய அந்த லட்சக்கண ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய நலவுகளை பேசிக் கொண்டிருந்தார்கள். மனிதன் என்று சொல்லக்கூடிய ரீதியில் யாருக்குத்தான் தவறுகள் இருக்க மாட்டாதே, மனிதன் என்று சொல்லக்கூடிய யாவருக்குத்தான் குறைகள் இருக்க மாட்டாதே. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் பாதுகாக்கப்பட்ட மாசூம்கள், தவறு செய்யாதவர்கள் யாருமே புறக்க மாட்டார்கள். அதற்கு பிறகு வரக்கூடிய அனைவருக்கும் தவறு இருக்கிறது என்பதை நாம் நம்பியிருக்கிறோம். எனவே அவருடைய தவறுகளையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி கூமூ மஃபூரன் கத் புத்திலத் சையிஆத்துக்கும் ஹசனாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மக்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் எழுந்து செல்லுங்கள், உங்களுடைய பாவங்களையும் நான் நன்மைகளாக மாற்றிவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதராக அவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் செய்த சேவைகளை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும், அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு துஆ பிரார்த்தனையையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரிய சண்டையாளர்களே, உலமாக்கள் சிறைக்குள்ளே போயிருக்கிறார்கள். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுஃபியான ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்களுடைய உஸ்தாதுமார்களை பொறுத்தவரையும் அவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட மிஸ்ர் நாட்டில், இப்பொழுது கூட சிரியாவில், இப்பொழுது கூட அரபு நாடுகளில் நூற்றுக்கணக்கான உலமாக்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறை வாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டார்கள். ஒவ்வொருவரும் சிறைக்குள்ளே போய் செய்தவர்களை பார்க்கும் பொழுது அது ஒரு பயானாக செய்யலாம். ஒவ்வொரு இமாமும் சிறைக்குள்ளே இருந்து கொண்டு என்ன செய்தார்கள், எப்படிப்பட்ட தாவா களத்தை உருவாக்கினார்கள், எப்படிப்பட்ட பேனாக்களை பிடித்தார்கள், எப்படிப்பட்ட கிதாபுகளை தொகுத்தார்கள், எப்படிப்பட்ட குர்ஆன்களை ஓதினார்கள். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாமா இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய உஸ்தாதை பற்றி சொல்கிறார்கள், சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்ட உதாரணங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி அவருடைய மாணவன் இப்னு கய்யிம் ஜௌஸி சொல்கிறார்கள், இவர்கள் சிறைக்கடுப்பட்டார்கள், தன்னுடைய வாழ்க்கையில் 7 முறை சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள். கடைசியாக சிறைக்குள்ளே போகும் பொழுதே அவர் சொன்னார்கள், அவர்கள் ஒரு கதையை சொன்னார்கள், அந்த கதையை என்னால் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நேரம் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாதே என்று நினைக்கிறேன். இதன் காரணமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வரக்கூடிய வாரம், அடுத்த வாரம் சிறை வாசம் என்று சொல்லக்கூடியது முஸ்லீம்களுக்கு எப்படிப்பட்ட ஒன்று, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இந்த சிறையை எப்படி அனுபவித்தார்கள், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய சிறை எப்படி இருந்தது, அதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய சிறையையும் ஒரு தாவா களமாக ஆக்கிக் கொண்டார்கள். இஸ்லாத்தையும் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை சொல்வதற்குரிய ஒரு களமாக ஆக்கிக்கொண்டு தன்னுடைய தாவா பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்து வரக்கூடிய ஆட்சிகள் சுட்டிக்காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக, நம் அனைவரையும் கபூல் செய்வானாக, நம் அனைவருடைய மௌத்தையும் அழகாக்கி வைப்பானாக, நல்ல மௌத்தாக நமக்கு மௌத்தை தந்துருவானாக, யாருக்கும் சிரமம் இல்லாத ஒரு மௌத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு நசீபாக்குவானாக, தௌபாவுடைய மௌத்தை நசீபாக்குவானாக. நம்முடைய மௌத்துக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பின்னால் நின்று தொழக்கூடிய மரணமாக, ஜனாசாவாக நம் அனைவருடைய மௌத்தையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நமக்கு பின்னால் நிற்கக்கூடியவர்கள் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள் என்றிருந்தால் நம் அனைவருடைய பாக்கியம், நம் அனைவருக்கும் ஈருலக பாக்கியங்களும் கிடைத்து அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவான் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையுடன் இன்றைய வகுப்பை முடிவு செய்கிறேன், நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்குவான்.